ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்பிஎஃப் எக்ஸாம் ஸோ ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் ஸோ எல்லோரும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு சந்தோஷமான செய்தி எப்படா எக்ஸாம் டேட் வரும் எப்படா எக்ஸாம் டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எதிர்பார்த்திருந்த நாட்கள்லாம் போய் இப்போ அஃபீஷியலாகவே வந்து எக்ஸாம் டேட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாகவே என்னபிள் பண்ணிட்டாங்க ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முடியும் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ஆர்பிஎஃப் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்குலாம் இந்த விஷயத்தை தெரிய படுத்துங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணால கூகுளில் அந்த மாதிரி வந்துடும் ஸோ அப்படின்னா அந்த வீடியோவில் வெப்சைட் லிங்க் கொடுக்குறோம் அதுக்கு கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ அந்த பிடிஎஃப் வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் இல்லை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அந்த பிடிஎஃப் ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்ட ஒரு நோட்டீஸ் ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றி அறுநூற்றி பத்தொம்பது வந்து விட்டுருந்தாங்க கான்ஸ்டபுள் மூன்றை சரி சில வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்த எக்ஸாம் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது டிசம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ரயில்வே சோனெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க குரூப் இஎஃப் ஏ பிசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்த ரயில்வே ஜோன் ஸோ அதெல்லாம் அந்தந்த சோன் வரையாததாக வந்து எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க ஏன்னா அந்த ஆல் ஓவர் இந்தியா அப்படின்றதுனால ஜோன் வரையாக நடத்துவாங்க ஸோ நம்ம வந்து எந்த ஸோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ரீஜியன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ரீஜியன் அதனால் குரூப் ஏ வரும் நமக்கு வந்து ஜோனல் ஸோ இதுக்கான அப்டேட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ப பதினாறாம் தேதி உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து மெயிலுக்கு வந்து அப்டேட் வந்துடும் ஸோ மற்ற விவரங்கள் அனைத்துமே அப்புறம் இதுக்கான ஹால் டிக்கெட் வந்து எப்போ நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி நவம்பர்லேருந்து ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் பத்தொம்போது எக்ஸாம் அப்படின்னா அதுலேருந்து டென் டேஸு பிஃபோர் முன்னாடிலேருந்து நீங்கள் பத்து நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அதாவது ஒன்பதாம் தேதிலேருந்து ஒன்பது டிசம்பர்லேருந்து நீங்கள் டிக்கெட் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ தான் வந்து இப்போதைக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ பத்தொம்போது டிசம்பர்லேருந்து எக்ஸாம் வந்து ஆரம்பிக்க போகுது இப்போதைக்கு நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நம்ம மெட்டீரியலாக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஃபாரஸ்ட்டு முடிஞ்சோன்னா அடுத்து வந்து நமக்கு வந்து ரயில்வே ஆர்பிஎஃப் தான் நமக்கு மெயின் எக்ஸாம் ஸோ அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் பாஸ் பண்ண தேவையான அனைத்து விதமான மெட்டீரியல் நம்ம சேனலில் உங்களுக்காக அவைலபிளாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் தெரியப்படுறதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் பாஸ் பண்ண உங்களை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது ஸோ என்னுடைய கடமை ஸோ நீங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இப்போதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆர்பிஎஃப் எக்ஸாமுக்கான நிறைய வீடியோஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ விஷயத்தை உங்கள் நண்பர்களையும் தெரியப்படுத்துக்கேன் ஸோ மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி